வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாத அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும், திலீப் ஜெயவீர சூளுரை. இந்த வருடத்தில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் ரத்து. பத்து மில்லியன் மக்களை இருளில் மூழ்கடித்த ரஃபேல் சூறாவளி. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். தெற்கில் இருக்கும் மக்கள் வழங்கியுள்ள ஆணையை போன்று அல்லது அதற்கும் பலமான ஒரு ஆணையை வடக்கு மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குவதன் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கு மக்களை பிரிக்க முடியாத மற்றும் உதாசீனப்படுத்த முடியாத நெருக்கடியை அரசுக்கு உருவாக்க முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வேட்பாளருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் சமஸ்டி ஆட்சியை பற்றி பேசுவதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த போவதில்லை என்ற தொனியில் கருத்து தெரிவித்தார். நவம்பர் மாதம் 14 திகதிக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்படக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைக்காவிட்டால் அனுரகுமார திசாநாயக்க எந்த சிக்கலும் இல்லாமல் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். ஆகவே தெற்கில் மக்கள் எந்த வகையில் ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறதோ அதே அளவுக்கு அல்லது அதைவிட பலமான ஆணையை வடக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குவதன் மூலம் தமிழர்கள் தம் தலைவிதியை தாமே தீர்மானிக்கும் அரசியல் நிலையை உருவாக்கலாம். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமே சிங்கள தேசத்துக்கு சமாந்தரமாக தமிழ் தேசமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வேட்பாளருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜித ஹேரத் அவர்கள் கொழும்பிலே ஊடகங்களை சந்தித்து விளக்கமளிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது வந்து தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பாக பேசுவதற்கோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ எந்த விதமான இணக்கமும் கிடையாது என்றும் அதை அவர்கள் முன்னெடுக்கப் போவதில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று ஐநா மனிதருமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் தாங்கள் ஒருபோதிலும் அங்கீகரிக்கப் போவதில்லை, ஏற்கப் போவதில்லை, அதை நடைமுறைப்படுத்துவதையும் தாங்கள் அனுமதிக்கப் போவது இல்லை என்ற துணியிலே அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஊழல்வாத அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் கம்பகா மாவட்ட வேட்பாளருமான திலீத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வருமானம் 1/3 குறைந்துள்ளது. செலவு 3 மடங்காக 4 மடங்காக அதிகரித்துள்ளது. குடும்பத்தை பராமரிக்க முடியவில்லை. இவ்வாறே இன்னும் 5 வருடங்கள் கஷ்டப்பட மக்களால் முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெலோ அமைப்பின் தலைவரான செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என டெலோ அமைப்பின் நிர்வாக செயலாளரும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசியத்திற்கு எதிரான விரோதமான செயல்களை செய்த குற்றவியல் வழக்கு பின்னணிகளை கொண்டவர். அதற்கான ஆவணங்களை வெளியிட நான் தயார் எனவும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது
உள்கட்டமைப்பாக சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அனைவரும் வேலை செய்த போது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் வேலை செய்யவில்லை. அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பெரும் தொகை பணத்தினை பெற்று சங்கு சின்னத்திற்கு வேலை செய்யாதிருந்தார். டெலோ அமைப்பில் இருந்த ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம், உதயராசா உள்ளிட்டோர் கட்சியில் இருந்து விலக காரணம் செல்வம் அடைக்கலநாதனே எனவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் டெலோ அமைப்பின் நிர்வாக செயலாளரும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நான் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவினுடைய நிர்வாக செயலாளர். அத்தோடு முன்னாள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, சுன்னாகம், ஜாழ்ப்பாணம் மாநகர சபை, வடக்கு மாகாண சபை போன்றவற்றினுடைய உறுப்பினர். 1984 ஜனவரி 10 கிட்டத்தட்ட 44 தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலே என்னை அர்ப்பணித்து கடந்த 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் தற்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ சங்கு சின்ன கட்சியினுடைய ஜாழ் மாவட்ட இணை அமைப்பாளர்கள் 15 பிரதம அமைப்பாளரும் இருக்கின்ற என் கெல்வின் விந்தன் கனகரட்னம், கடந்த மாதம் 2 திருவோணமலையிலே இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைச் செயலகத்திலே தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவினுடைய தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த தலைமைக்குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். அந்த கூட்டத்திற்கு வடகிழக்கிலே 8 இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களுமாக அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 அந்த கூட்டத்துக்கு சமூகம் தந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அதாவது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நியமிப்பது, பரிசீலிப்பது, கட்சிக்குள்ளும் இருந்து வெளியிலும் இருந்து பரிசீலிப்பது போன்ற விடயங்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரலாக எடுக்கப்பட்டு ஆராயப்பட்ட பொழுது அந்த கூட்டத்திலே நான் பகிரங்கமாக தெரிவித்த ஒரு விடயம், தமிழ் தேசியத்துக்கு எதிரான விரோதமான பின்கதவு அரசியல் செய்கின்ற கொழும்பிலே பல குற்றவியல் வழக்குகளையும் மோசடிகளையும் மற்றும் கொள்ளை கொலை போன்ற பல சம்பவங்களை பின்னணியாக கொண்ட ஒருவர் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே எங்கள் கட்சி சார்பிலே போட்டியிட்டார். கடந்த தேர்தலிலும் அவர் படுதோல்வியை தழுவியிருந்தார். மீண்டும் அவரை இந்த கட்சி நிறுத்தியிருக்கின்றது. அதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கின்றேன், அதை எதிர்க்கின்றேன். பிரதான அரச நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவையை வழங்கும் அரச நிறுவனங்களின் முன்னேற்றம் தொடர்பில் அரச தொழில்நுட்ப நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பிரதமர் கரணி அமரசூரிய கலந்துரையாடியுள்ளார். தொழில்நுட்ப அமைச்சிற்குள் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் முக்கியத்துவம் தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தியதுடன் இலங்கையில் தகவல் தொழில்நுட்ப சேவையில் காணப்படும் முன்னேற்றம் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டது. புதிய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயப்படுத்தல் முயற்சிகள் மற்றும் அரசு சேவையை நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னெடுக்கும் போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு காணப்படும் சாத்தியங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் அபிவிருத்தியில் காணப்படும் தற்போதைய சவால்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. இதில் பிரதமரின் செயலாளர் மற்றும் கல்வி விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் மேலதிக செயலாளர்களான AKR அலவத்த, MWK அடவுதகே, ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜானக அபேசிங்க, தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மகேஷ் பெரேரா, இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பணியகத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கனிஷ்க கருணாசேன உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் வாகன சாரதிகள் செய்த பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடிக்கடி வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கு கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துவதும் வாகனங்கள் சரியான தரத்தில் இல்லாததுமே பிரதான காரணம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பிரிவின் பேராசிரியர் முகமத் மஹீஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை போராட்டத்தில் ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்காதவர்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி வருகிறார்கள் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். புன்னாலை கட்டுவன் பகுதியில் நடைபெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு விமர்சனம் செய்பவர்கள் எந்த காலத்திலும் தமிழர்கள் தரப்பாக இருந்ததில்லை, தமிழர்களுக்காக எந்த ஒரு சேவையையும் செய்யவில்லை எனவும் பதவிகள் கிடைக்கின்ற போது அந்த பதவிகளை துஷ்பிரயோகம் செய்வதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்து வந்துள்ளது எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜால் மாவட்ட முதன்மை வேட்பாளர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். மணித்தியாலத்திற்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய ரஃபேல் சூறாவளியினால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் மின்கட்டமைப்பு உள்ளிட்ட பிற உள்கட்டமைப்புகளையும் இழந்து கியூபா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காரணமாக 461 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும் நாடு முழுவதிலும் இருந்து 283,000 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் அவர்களில் 98,300 பேர் கவானாவில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 10 மில்லியன் மக்களை இருளில் ரஃபேல் சூறாவளி மூழ்கடித்ததாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் ஏ அணியுடனான ஒரு நாள் மற்றும் 4 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் தொடர்களில் பங்கேற்பதற்காக இலங்கை ஏ அணி பாகிஸ்தான் நோக்கி பயணமானது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிக்கான போட்டித் தொடர் 2 4 நாட்கள் மற்றும் 3 1 நாள் போட்டிகளை உள்ளடக்கியுள்ளது. தொடரின் முதல் அம்சமாக 4 நாட்களை கொண்ட போட்டி எதிர்வரும் 11 திகதி இஸ்லாமாபாத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாத அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும், திலீப் ஜெயவீர சூளுரை. இந்த வருடத்தில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் ரத்து. பத்து மில்லியன் மக்களை இருளில் மூழ்கடித்த ரஃபேல் சூறாவளி. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.